இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போனா, நம்ம எல்லாருமே வந்து மாஸ்டர் பதுக்காக ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிருக்கோம். எப்பதான் வந்து இதை பார்க்க போகணும்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், தேட்டர்லாம் வந்து தோக்கறதுனால இனிமேல் ஓடிடிக்கு எல்லாம் கொடுக்க பிளான் இல்லை. பட் நிறைய பேர் நினைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும்னு. பட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது மாஸ்டர். பொங்கலுக்கு தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து என்ன ஆகுதுன்னா, போன வருஷம் எப்படி நம்ம விஜய் சாரோட பிகில் கூட கார்த்தியோடைய கைதி படம் வந்து மோதிச்சோ, அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம விஜய் சாரோட மாஸ்டர் படத்து கூட சுல்தான் படம் வந்து மோட இருக்குது. சுல்தான் படத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பே இருக்குது. அது எப்போதான் வந்து பார்க்க போகணும் இருக்கும். ஏன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹை பட்ஜெட் படம்னு வந்து இதை சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோடைய சுல்தான் படத்தோட போன வருஷம் எப்படி பிகில் பார்த்து கூட வந்து மோதிச்சோ, அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து மோதிருக்குது. இது வந்து ஒரு பெரிய கிளாஷ்னே சொல்லலாம். ரெண்டு பேர்த்தோட ரசிகர்களும் வந்து ரொம்பவே வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க, எந்த படம் வந்து ஜெயிக்க போகுதுன்னு. சுல்தான் படத்துடைய எந்த ஒரு கதையுமே வந்து லீக்கே பண்ணாதனால எந்த டீட்டெயில்ஸுமே வந்து இதை பார்த்து பார்த்து தெரியல. இது வந்து எந்த மாதிரி ஒரு படம்னே தெரியல. ஸோ இதனாலேயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட படத்தோடைய ஷூட்டிங்கே ஃபுல்லாக முடிஞ்சு வச்சு எடிட்டிங் வேலை மட்டும்தான் இருக்குது. ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இன்னுமே வந்து எந்த விஷயமே அவங்க சொல்ல ரொம்பவே வந்து சீக்கிரதாக வச்சுருக்காங்க. அதனால பாபாப்பு வந்து ஏகிட்டே போகுது இந்த சுல்தான் படத்துக்கு. போன வருஷம் ரெண்டு படங்களும் எப்படி மோடிச்சோ, அதே மாதிரி இந்த வருஷமும் ரெண்டு படங்களும் மோடிக்க இருக்குது பொங்கலுக்கு. பட் சேம் டேட்டில் வந்து ரெண்டு படங்களும் மோடிக்குமான்னு என்னன்னு தெரியல. பட் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து இந்த சுல்தான் படம் போகும். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் பொங்கலுக்கு தான் வந்து இந்த ரெண்டு படமே நமக்கு வாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.